ஹலோ, குட் ஈவினிங். திஸ் இஸ் டுவேர்ட்ஸ் டு சக்ஸஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு நார்டான்ஸ் தியரம், சரிங்களா? ஆல்ரெடி வந்துட்டு சூப்பர் பொசிஷன் தியரம், தவன்ஸ் தியரம் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நார்டான்ஸ் தியரம். ஓகே, இதுவும் வந்துட்டு மொரோவர் ஈக்குவல் டு தவனன்ஸ் மாதிரியே தான். நம்ம எப்படி வந்துட்டு பிடிஹெச் ஆர்டிஹெச் ஃபைண்ட் பண்ணோமோ அதே மாதிரி நார்டான்ஸ் கரண்ட்டு நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அங்கே வந்து வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணோம், இங்கே வந்துட்டு கரண்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தவரன்ஸ் தியரம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸ் கனெக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நார்டான்ஸ் அப்படின்னா கரண்ட் சோர்ஸோட பேரலில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அது நார்டான்ஸ், சரிங்களா? அதுதான் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னா, நார்டான்ஸ் தியரமில் வந்து கரண்ட் சோர்ஸாக வோல்டேஜ் சோர்ஸாக, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குமா பேரலல் கனெக்ஷனில் இருக்குமா அப்படின்றது கேட்கலாம், சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலில் இருக்கும், ஓகேங்களா? அதுதான் நார்டான்ஸ் தியரம். ஓகே, ஸோ இதில் லோட் கரண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, நார்டான்ஸ் கரண்ட் இன்ட்டு நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் நார்டான் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லோட் கரண்ட் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஐஎல் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கேன். ஐஎல் வந்துட்டு லோட் கரண்ட்டு, ஐஎஸ்சி அப்படின்றது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு, விச் மீன்ஸ் ஐஎன் அப்படின்றது தான் அது. நெக்ஸ்ட்டு ஆர்என் அப்படின்றது நார்டாஸ் ரெசிஸ்டன்ஸ், ஆர்எல் அப்படின்றது லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, ஐஎன் ஒரு கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலில் நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல லோட் ரெசிஸ்டன்ஸ் வரும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ் ஷெலா தவனன்ஸ்க்கு எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். நார்டான்ஸ் கரண்ட்டை ஃபைன் பண்ணும், நெக்ஸ்ட்டு நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணும், நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபைன் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து லோட் கரண்ட் ஃபைன் பண்ணும், அதுக்கப்புறம் பவர் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா பவர் ஃபைன் பண்ணும். ஓகே, இதுதான் வந்துட்டு என்னென்னா இதோட ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்துடலாம். நார்டான்ஸ்க்கு தி கிவன் ப்ராப்ளம் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா என்னென்னா, ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபார் கிவன் சர்க்யூட் யூஸிங் நார்டான்ஸ் தியரம். ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் நார்டான்ஸ் தியரம் யூஸ் பண்ணி, சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சோர்ஸ் உண்டு, ஒன்று வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸு, இன்னொன்று வந்துட்டு கரண்ட் சோர்ஸு, ரிமைனிங்லாமே ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், கேல்குலேட் ஐஎன், நார்டான்ஸ் கரண்ட் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். நார்டான்ஸ் கரண்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, விச் மீன்ஸ் கேசிஎல் கிச் ஆஃப் கரண்ட்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், கரண்ட்டோட டிரெக்ஷனை மென்ஷன் பண்ணணும். ஓகே, தவரன்ஸ்லேயும் நம்ம இதான் பார்த்தோம், இதுலேயும் இதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ரெண்டு நோடு நமக்கு கிடைக்கிது, ஒன்று வி ஒன் நோடு, இன்னொன்று வந்துட்டு வி டூ நோடு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கரண்ட்டோட டிரெக்ஷனை மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு ஐ ஒன் கரண்ட்டு இந்த சைடு வருது, நெக்ஸ்ட்டு இப்படி போகுது, இங்கேருந்து ஒரு கரண்ட் சோர்ஸ்லேருந்து ஃபோர் ஆம்ப்ஸ் வந்து இங்கே வருது. ஓகே, இப்போ கேசிஎல்னால் நமக்கு தெரியும் இல்லையா, இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, வி ஒன் நோடுக்கு நம்ம கேசிஎல் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு எத்தனை கரண்ட் வந்து வருது, எத்தனை கரண்ட்டு அந்த வி ஒன் நோட்லேருந்து அவே ஆகுது அப்படின்றத பார்த்தோன்னா, ரெண்டு கரண்ட் வந்து வி ஒன் நோடுக்கு வருது, சரிங்களா? ஒன்று வந்துட்டு ஐ ஒன் கரண்ட், இன்னொன்று வந்துட்டு ஃபோர் ஆம்ப்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்கமிங் வந்து எத்தனை, ரெண்டு, ஐ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு அவுட் கோயிங் வந்துட்டு எத்தனை, ஒரு அவுட் கோயிங் ஐ டூ. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வி டூ நோடு அப்படின்றதுக்கு வந்துட்டு ஈக்குவேஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து இன்கமிங் வந்து எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இன்கமிங், அவுட் கோயிங் வந்துட்டு ஒன்று. ஓகே, இன்கமிங் வந்து என்னது, ஐ டூ அப்படின்ற கரண்ட் வந்து இன்கமிங் ஆகுது, அவே ஆகுறது வந்துட்டு ஐ த்ரீ அப்படின்ற கரண்ட்டு. ஐ டூ வந்து இன்கமிங், ஐ த்ரீ வந்துட்டு அவே ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஐ டிரெக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணிக்கோலையா, ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ. ஸோ இதுக்கு வந்து எழுதணும் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்ற ஃபார்மேஷனில். ஓகே, அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோடுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஐ ஒன் கரண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா 15 வோல்ட். அப்போது 15 - V1/3, சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஐ ஒன், 15 - V1/3. நெக்ஸ்ட் ஐ டூக்கு எப்படி எழுதணும், ஐ டூ இங்கே போகுது. ஸோ வி ஒன் நோட்லேருந்து வி டூ நோடுக்கு 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஐ டூ கரண்ட்டு போகுது, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், V1 - V2/3 ஓம், விச் மீன்ஸ் 3 அப்படின்னு எழுதணும்.
சரியா v1 minus v2 over 3 next i3 பார்த்தோம் அப்படினா இங்க இருந்து downwardsல கீழ 0 reference node வந்து reach பண்ணது அப்ப v2 minus 0 through 6 ohm resistance சரிங்களா அப்ப v2 over 6 அப்படினு இருக்கும் இதுதான் வந்துட்டு என்னது அப்படினா i3 இப்போ என்ன பண்ணோம் அப்படினா இந்த i1 i2 i3-ய நம்மளோட இந்த equation-ல போய் substitute பண்ணனும் ஓகேங்களா இப்போ இங்க பாருங்க நமக்கு i1 இருக்கு சோ இந்த i1-க்கு நம்ம 15 minus v1 over 3 அப்படினு substitute பண்ணனும் plus next என்ன 4 இந்த 4 அப்படியே எழுதிருக்கேன் equal to i2 வந்துட்டு என்னது நமக்கு கிடைச்சிருக்கு v1 minus v2 over 3 சோ இது எழுதுறேன் next இது சிம்பிளிஃபிகேஷன் தான் இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா 2v1 minus v2 equal to 27 அப்படினே நமக்கு equation number 3 கிடைக்குது ஓகேவா சோ நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கனா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும் பாருங்க இந்த 4 வந்து அப்படியே வச்சிட்டு இந்த டம் இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வந்தறேன் அப்ப நெகட்டிவ்ல இருக்கும் நெக்ஸ்ட் இத லிட்டில் பிட் which means simplification தான் நமக்கு denominatorல வந்துட்டு ரெண்டுமே 3 இருக்கு சோ பட் डायरेक्टली நாம என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் denominator 3 கிடைக்கும் இந்த 3-ஐ cross multiply பண்ணி கொண்டு போறோம் ஓகேங்களா சோ அப்ப இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு equation 2v1 - v2 = 27 அப்படினு கிடைக்கும் இது equation number 3rd 3 னு வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் equation 2 நம்ம எடுக்குறோம் i2 = i3 அந்த i2 = i3-ல நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்க இந்த வேலை வந்து சப்ஸ்டிட் பண்றோம் i2 அப்படினா v1 minus v2 over 3 i3 க்கு v2 over 6 ஓகே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு பண்ணிட்டு இது சிம்பிளிஃபை பண்றோம் ஓகே இப்போ v1 minus v2 over 3 இந்த சைடு உள்ள v2 minus 6 லெஃப்ட் சைடு கொண்டு வர சோ minus v2 over 6 அப்படினு கிடைக்கும் equal to 0 ஓகே சோ இப்போ டினாமினேட்டர்ல என்ன டிஃபரா இருக்கு சோ LCM எடுக்கும் LCM எடுத்தா 6 னு கிடைக்கும் இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா நமக்கு 2v1 minus 3v2 equal to 0 அப்படினு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கறோம் 4 அப்படினு எடுத்துக்கணும் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம கேன்சல் பண்ணனும் சோ அந்த परपஸ்க்காக ஈக்குவேஷன் 3 and 4 ரெண்டையுமே எடுத்து எழுதிக்கிறேன் நமக்கு डायरेक्टली எந்த டேபிளாலையும் மல்டிபிள் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்ல बिकॉज डायरेक्टली இது கேன்சல் ஆயிடும் just polarity sign மட்டும் change பண்றேன் negative sign plus the positive sign negative sign so plus 2v1 minus 2v1 cancel ஆயிடும் இங்க வந்து 3 ல 1 போயிட்ட அப்படினா 2v2 equal to plus 27 okay இப்போ v2 ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும் 13 over 5 அப்படினு 0.5 அப்படினு கிடைக்கும் so v2 ஓட வேல்யூ 13.5 volt அப்படினு கிடைக்கும் இப்போ இதில இருந்து என்ன பண்ணலாம் அப்படினா v1 வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம் okay இப்போ அந்த v2 வேல்யூவை 3rd ஈக்குவேஷன்ல 4th ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணனும் நான் 3rd ஈக்குவேஷன் எடுத்துக்கேன் 2v1 - v2 = 27 அப்படிங்கற ஈக்குவேஷன் எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் 2v1 - v2 க்கு 13.5 அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணிக்கேன் = 27 சோ இத நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா v1 = 20.25 அப்படினு கிடைக்கும் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா ஸ்டெப் 2 அப்படிங்கறதுல rn வந்து ஃபைண்ட் பண்ணனும் ஓகே இப்போ இதல v1 v2 ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கோம் இல்லையா ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணிருக்கோம் அப்ப எது வந்துட்டு இதல நம்ம ஃபைண்ட் பண்ண போறது in ஃபைண்ட் பண்ணனும் ஓகே இப்போ in ஃபைண்ட் பண்ணனும் rn ஃபைண்ட் பண்ணனும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க rn ஃபைண்ட் பண்ணிரலாம்னா ஓகே இப்போ வந்துட்டு இதல நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இந்த இங்க வோல்டேஜ் சர்க்கியூட் இருக்கு இல்லையா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆக்கிட்டு rn ஃபைண்ட் பண்ண போறோம் ஓகே இப்போ இது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு சோ 3 + 3 6 அப்படினு வெச்சுக்கறோம் இது வந்துட்டு 6 இது ரெண்டும் parallelல இருக்கு சோ 36 over 12 equal to 3 னு கிடைக்கும் இப்போ rn நமக்கு என்ன கிடைச்சாச்சு 3 அப்படினு கிடைச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் in வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம் சோ in ஓட ஃபார்ம் i ஓட ஃபார்முலா என்ன கரண்ட்க்கு v r அப்படிதானே சோ அப்ப இங்க நம்ம ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கோம் v1 னு ஃபைண்ட் பண்ணிக்கோம் v2 னு ஃபைண்ட் பண்ணிக்கோம் அப்ப எந்த வேல்யூ எடுத்துக்கிறது அப்படினு பார்த்தோம்னா v2 வேல்யூ தான் எடுக்கணும் बिकॉज அதுக்கு தான் நான் சைட் திருப்பினேன் ஓகே நமக்கு இந்த ரெண்டு நோட் இருக்கு இல்லையா நம்மளோட இங்க லோட் ரெசிஸ்டன்ஸ் சைடு பார்த்தோம் அப்படினா இந்த 6 ஓம் இந்த சைடு தான் இங்க தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் இங்க ஓபன் டெர்மினல் கொடுத்திருக்காங்க இல்லையா ab அப்படினா ப்ராப்ளம்ல நமக்கு ab அப்படினு இங்க கொடுத்திருக்கு சோ அந்த இந்த சைடு தான் நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா in ஆ இருந்தாலும் சரி r in வந்து ஃபைண்ட் பண்ணனும் ஓகே அப்ப v2 நோட்ல நம்ம எடுத்தா போதும் v1 வந்து
not an associate. Okay, so that is why V2 over here substitute panikkom. So V2 over Rn appdi eduthiruken. V2 vandu 13.5 over Rn vandu enna find panikkom 3 nu find panikkom. Idu simplify pannom appadina 4.5 appdi kedaikum. So In vandu find paniyaachu 4.5 amps. ஓகே இப்போ வந்துட்டு லோட் கரண்ட் ஃபைண்ட் பண்ணனும் லோட் கரண்டோட ஃபார்முலா IN equal to RN over RN plus RL into IN ஓகே ஓகே சோ இப்போ இதல பார்த்தோம் அப்படினா RN over RN வந்து என்ன ஃபைண்ட் பண்ணிக்கோ 3 னு ஃபைண்ட் பண்ணிக்கோலையா அந்த 3 தான் இப்போ நமக்கு என்ன லோட் ரெசிஸ்டன்ஸ் அந்த बिटवीन AB டெர்மினல் बिटवीनல உள்ளது சரிங்களா அப்போ RN வந்துட்டு 3 RN வந்துட்டு 3 plus RL 3 IN வந்துட்டு 4.5 இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 2.25 அப்படிን கிடைக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்ம டிரா பண்ணிரலாம் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வந்து டிரா பண்றப்போ IN இது ஒரு பாரலல் கனெக்ஷன்ல RN இங்கிட்ட RL ஓகே IN வந்துட்டு 4.5 னு கிடைச்சது RN வந்துட்டு 3 ஓம் RL ஆல்சோ 3 ஓம் ஓகே இதுதான் நார்டன்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே थैंक यू